தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கொரோனா வைரஸ் பரவுதலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது இந்த நிலையில் மளிகை பொருட்கள் பொதுமக்களுக்கு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் வகையில் சரக்கு வாகனங்கள் போக்குவரத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது மேலும் உணவுப் பொருட்களை பதுக்கினாலோ அல்லது அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட மாநகராட்சி நிர்வாகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது இருப்பினும் கடந்த இரு வாரங்களாக மளிகைப் பொருட்கள் வெளியூரிலிருந்து வரவில்லை என்று கூறி பொருட்களை பதுக்கி இரண்டு நாட்களுக்கு பிறகு அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக சிறு வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர் அதேவேளையில் தெருமுனைகளில் உள்ள மளிகை கடைகளிலும் ரூபாய் இருநூறு மதிப்புள்ள பொருட்கள் வாங்கும் போது இருபதிலிருந்து முப்பது ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதுகுறித்து வணிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் ஊரடங்கு காரணமாக எங்களுக்கு பொருட்கள் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளது வாகன கூலி ஆள்கூலி ஆகியவற்றுக்காக வழக்கத்தை காட்டிலும் அதிகம் செலவிட வேண்டியுள்ளது எங்களிடம் பொருட்களை கேட்டு வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பிவிட முடியாது அதனால் இல்லாத பொருட்களை கூட பிற கடைக்காரர்களிடம் கூடுதல் விலைக்கு வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறோம் அதனால் அவற்றின் விலை சற்று கூடுதலாக இருக்கிறது கடந்த சில நாட்களாக போக்குவரத்து ஓரளவுக்கு அதிகரித்துள்ளது என்றனர் இதுகுறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவையின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ள தகவல் தமிழகம் முழுவதும் இரண்டு புள்ளி எண்பது லட்சம் மளிகை கடைகள் இயங்கி வருகின்றன ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலேயே பொருட்களை வழங்கி வருகிறோம் ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறும் செயலுக்காக மொத்த வணிகர்களையும் குறை சொல்வது சரியல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் வியாழக்கிழமை முதல் அதாவது இன்று முதல் அனைத்து மளிகை கடைகளிலும் விலைப்பட்டியல் வைக்க அறிவுறுத்தியுள்ளோம் இந்த நடவடிக்கையை பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா சென்னை வடபழனியில் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார் பட்டியலில் உள்ள தொகையை மட்டும் வாடிக்கையாளர்கள் செலுத்தினால் போதுமானது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்